இந்த 2024ல யமஹாவோட ராஜ்தூத் 350 அப்படிங்கிற இந்த ஒரு 350cc கிளாசிக் மாடல் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350 கிரைவலாக லான்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த யமஹாவோட ராஜ்தூத் 350 எப்போ இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க, இந்த பைக்கோட டிசைன் அண்ட் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்க போகுது, ப்ரைஸ் என்ன கொடுக்க போகிறாங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ராஜ்தூத் 350 அப்படிங்கிற பைக் பிடிக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ராஜ்தூத் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி RD350 அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஜப்பான்லேருந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு பைக், அதுக்கப்புறமா இந்தியன் வெர்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ராஜ்தூத் 350 அப்படின்னு சொல்லி மாடிஃபை பண்ணாங்க. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரிங்க. ஆர்டி அப்புறம் ராஜ்தூத் 350 அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் பைக் தான். ஸோ இந்த ராஜ்தூத் 350யை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 350cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினாக லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350யாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து எஸ்டியோட உங்களுக்கு ஸ்கிராம்பர் பைக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் ரைவலாக 166,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸ் அப்படிங்கிறத அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ 166,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் 350cc அதுவும் நமக்கு ரொம்பவே ஃபேமஸான ராஜ்தூத் 350 அப்படிங்கும் போது டெஃபினட்டாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 349cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்டு 4-stroke 4-valve இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த இன்ஜின் கிட்டத்தட்ட 1968 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 2-stroke இன்ஜினாக தான் இந்த பைக் எல்லாமே லான்ச் பண்ணியிருந்தாங்க அந்த டைமில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4-stroke 4-valve இன்ஜினாக வரப்போகுது, ஆயில் கூல்டு தான் இருக்க போகுது. ஆனால் இந்த பைக்கோட இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர்னு பார்த்தீங்கன்னா 27 horsepower 28 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த பார் அண்ட் டார்க் வந்து ஹண்டர் 350 விட அதிகமான பார் அண்ட் டார்க் தான். இந்த பைக்கில் 5-speed கியர் பாக்ஸ் வந்து இருக்க போகுது. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 30-35 கிலோமீட்டர் பிளேட்ரும், டாப் ஸ்பீடு 130+ தாராளமாக இந்த பைக்கில் போக முடியும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வரப்போகுது, ஏபிஎஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் சைஸ் அப்படிங்கிறதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டயர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 17 inches தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் அதே மாதிரி நல்ல வைடான ரேலியர் டயர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்போக் வீல்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அந்த ஒரு ரெட்ரோ ஃபீல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சஸ்பென்ஷன் செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் உங்களுக்கு ட்வின் ஷாக் அப்சர்வரும் தான் கொடுக்க போகிறாங்க. ஃப்ளாட்டான டக் அண்ட் ரோல் சீட், யூ ஷேப் கிராப் ரேல்ஸ், 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, சர்க்குலரான எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலாகில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் டபுள் சைட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த உங்களுக்கு வந்து சூப்பரான நமக்கு அந்த எக்ஸாஸ்ட் அப்படிங்கிறத வந்து கொடுக்க போகிறாங்க. அது பார்க்கறதுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது. இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் ரொம்பவே சூப்பரான பில்டு குவாலிட்டியாகவும் இருக்க போகுது. ஸோ ஹண்டர் 350க்கு ரைவலாக லான்ச் பண்ணுறதுனால டெஃபினட்டாக ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகவே நம்ம இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ யமஹாவோட அப்கமிங்கில் நம்ம இந்த கிளாசிக் 350யான இந்த ராஜ்தூத் 350 அப்படிங்கிற பைக்கை கூடிய சீக்கிரம் இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்லையும் பார்க்கலாம், இந்தியன் ரோட்ஸ்லையும் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பைக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹவ் அ குட் டே.